பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் இன்றும் வலியுறுத்தினர். விரிவாக பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம், மன்னார்குடி, குடவாசல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பல நூறு ஏக்கர் பரப்பளவில் செங்கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. இதனால் பொங்கல் தொகுப்பில் செங்கரும்பை சேர்த்து தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணனிடம் மனு அளித்தனர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்குண்ணு தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பொங்கல் தொகுப்பில் கரும்பை சேர்க்க வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயில் முன்பாக தர்ணாவில் ஈடுபட்டனர். சட்டையின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை சமாதானம் செய்த ஆட்சியர் பிரதீப் குமார் சட்டையை அணிய சொல்லி அறிவுறுத்தினார். இவர் தான் வீட்டு மாடியில காய்கறி பழங்களை வளர்க்கிறாரு. மாசத்துக்கு 40-50,000 அதுல சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்து அணைக்கரை பேருந்து நிலையத்தில் பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்காததை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் பொங்கல் கரும்புகளை கொள்முதல் செய்ய கோரி கரும்பு விவசாயிகள் ஆற்றில் கரும்புகளை வீசி எறிந்து போராட்டம் நடத்தினர். கையில் நாமமிட்டு சட்டி ஏந்தி அதற்குள் மனுவை வைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் மனுவும் அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் செங்கரும்பு விவசாயிகள் தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கைகளில் கரும்புகளை ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். எம்எல்ஏ தமிழ்ச்செல்வம் தலைமையில் ஏராளமான விவசாயிகள் இதில் பங்கேற்றனர். இதற்கிடையே பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பு இடம்பெற வேண்டும் என்றும் பொது விநியோக திட்டத்தில் செறிவூட்டப்பட்ட அரிசியை விற்கும் முடிவை திரும்பப் பெற வேண்டும் எனவும் அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வேளாண் உற்பத்தியை அடியோடு அழிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறது, இதனை உடனடியாக கைவிட வேண்டும். இவர் தான் வீட்டு மாடியில காய்கறி பழங்களை வளர்க்கிறாரு. மாசத்துக்கு 40-50,000 அதுல சம்பாதிக்கிறாரு. இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.